அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோலி பண்டிகை முடிவுட்டு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மார்னிங் செஷன் லீவு, சரிங்களா? கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு ஈவினிங் செஷன் 5:00 ஓப்பன் ஆகும். அந்த வகையில் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் மார்க்கெட்டில் லைவாகவே டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி பியூர் பாயிண்ட், டெய்லி பியூர் பாயிண்ட் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த மந்த் எண்டில் இருக்கும், கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பட் இன்றைக்கி எப்படி இருக்கும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா கூடாயில் நம்ம பார்த்துடலாம். கூடாயில் ஆல்மோஸ்ட்டு லாஸ்ட் வீக் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து செல்லில் இருந்துச்சு, சரிங்களா? இப்போயும் நம்ம வந்து கண்டிப்பாக ஷூராக செல்லில் தான் சொல்கிறோம். பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADX-னு கன்ஃபார்ம் ஆகலை. ஆல்மோஸ்ட் இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதாவது 4500 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பை சான்ஸுக்கு மாறுறோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருந்தது. இப்போ வந்து 4500 மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம பை சான்ஸு தான். அதே மாதிரி மந்தில் பியூர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் தேதி மாறிடும், சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறோம். நம்ம மோஸ்ட்லி செல் அப்படின்னு நினச்சி நம்ம செல்லையாகவும் இருக்கக்கூடாது, பை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பையிலே இருக்கக்கூடாது. இண்டிகேட்டர் டெய்லியுமே சேஞ்சஸ் ஆகிட்டே வரும், சரிங்களா? மந்த்லி பியூர் பாயிண்ட் மந்த்லி ஒன்ஸு, வீக்லி பியூர் பாயிண்ட் வீக்லி ஒன்ஸு, டெய்லி பியூர் பாயிண்ட்ஸு டெய்லி ஒன்ஸு. அப்போ இது எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்றத பொறுத்து நம்ம மாறிக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு டெய்லியில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி 1 ஹவரில் கன்ஃபார்ம் ஆயிடும். 1 ஹவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுனில் தான் இருந்துச்சு, சரிங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக -100 பாயிண்ட்டு, அடுத்த நாள் +100 பாயிண்ட்டு, அடுத்த நாள் 100 பாயிண்ட் மைனஸ், அடுத்த நாள் 100 பாயிண்ட் ப்ளஸ். இது எதுக்காக சார் இந்த மாதிரி ட்ரேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெண்டு, அதாவது ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு வீக்லேருந்தே ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டில் இருந்தேன். 4700 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒருவேளை ட்ரெண்டு மாறுறதுக்கான வாய்ப்பாக கூட நம்ம இருக்கலாம், சரிங்களா? அது என்னன்றதை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 4500 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ரெண்டு நமக்கு அப் ட்ரெண்டுக்கு மாறிடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம லாஸ்ட் மந்த்து சொன்ன மாதிரி தான் 4700, 4900, 5200 அதே டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இல்லை சார் 4400 கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம செல்லுக்கு மாறிக்கலாம், தப்பு ஒன்று இல்லை. ஒரு 3900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எங்கிட்ட எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஈவினிங் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது நம்மளுக்கு. ஒரு ரேஞ்ச் பவுனில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுன்ற பொறுத்து கூட இல்லைன்றி. 4400 கீழே ஒரு செல் சான்ஸும், 4500 மேலே ஒரு 100% பை சான்ஸும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மந்த்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, இந்த மந்த்து கான்ட்ராக்ட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பியூர் பாயிண்ட் மந்த்லியோட பியூர் பாயிண்ட்டு 211, மோஸ்ட்லி ஒரு 2 டேஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆல்மோஸ்ட் 197, ஒரு 93 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 193 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு பை சான்ஸு, ஒரு 240 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, அதுக்கு முன்னாடி 1 ஹவரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 ஹவரில் ஆல்மோஸ்ட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரிங்களா? ட்ரெண்டு வந்து இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நம்ம அப் ட்ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஏன் அப்படின்னா லாஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரினால நம்மளுக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. 193 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் எக்கானது கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. 197, 203 ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? 193 பிரேக் அவுட் ஆச்சு. இன்றைக்கி மார்னிங்கே கூட, சாரி மார்னிங் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, ஈவினிங் செஷன் தான் இன்றைக்கி இருக்குது 5:00. 193 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ADX சப்போர்ட் பண்ணது பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீன், எல்லாமே நல்ல ஒரு 100% பை சான்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எதுக்கு சார் ஃபஸ்ட்லாம் டெய்லியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ எதுக்கு 1 ஹவர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து எண்டில் தான் நம்மளுக்கு பியூர் பாயிண்ட் மாறும், கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா 1 ஹவர் வச்சே கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே கன்னியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காப்பராக இருக்கட்டும்,
நிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைடு வைஸில் டவுன் ஆகிருந்தது. இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 hour நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா பியூர் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் சேஞ்சஸ் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட் இன்னும் சேஞ்சஸ் ஆகலை. ஒருவேளை 683 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு பை சான்ஸுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுனில் ஒரு சைடு வைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கப்புறம் 683 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பை சான்ஸு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் நம்மளுக்கு டவுன் பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட 34600 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபுல்லாகவே செல்லுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மந்த்லி பியூர் பாயிண்ட் இன்னும் சேஞ்சஸ் ஆகலாம், ஒரு 2 days சேஞ்சஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் 1 hour எங்கேருந்து செல் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 36000 செல் சான்ஸ், கிட்டத்தட்ட 33000 வரைக்கும் 3000 டவுன் ஆயிடுச்சு. இது அப்படியே தொடர்ச்சியாக 15 minutes 3 minutes எப்போயெல்லாம் 15 minutes கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 3 minutes உங்களுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் 2 க்ரீனு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணோம்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 minutes பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரைடே வந்து ரேஞ்ச் பவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 days பியூர் பாயிண்ட் சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 29,000 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது. ஒருவேளை மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மீண்டும் 37 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்த மந்த்லி பியூர் பாயிண்ட் சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி மார்னிங்கில் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருமே லீவு. MCX மட்டும் ஈவினிங் செஷன் 5:00 11:30 இருக்குது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மேற்படி ஒரு சப்போர்ட் அமையும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைவ் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம். அது எந்தளவுக்கு அச்சீவாக இருந்ததுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 1st தேதியிலேருந்து நம்ம சொல்கிற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும். 30,000 to 40,000 ஒரு சாதாரணமான ஒன்று. அதுக்கப்புறம் நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஸ்டாக்ஸில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, ஃபியூச்சரில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, பேங்க் நோட்டில் எப்படி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறது, இந்தி மணியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். 1st தேதியிலேருந்து தெளிவாக டெய்லியுமே ஒரு 3 stocks வித் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளோட டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருக்குங்கிறத தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க, டிப்ஸு கால்ஸ் வாங்கி பண்ண வேணாம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணாவே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கண்டிப்பாக எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும், எப்போ என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அது வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத நம்ம மீண்டும் நம்ம சொல்கிறோம். சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் டிகராக தான் செய்யும், அதுக்கு ஒன்றுமே பண்ணவே முடியாது. அந்த டயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 2000 ப்ராஃபிட்டை வந்து வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். டெய்லியும் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது. கன்ஃபார்ம் ட்ரேடிங் இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுச்சுனால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம்தான். மீண்டும் மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.